ஏலியன்ஸ்னா யாரு உண்மையிலே இருக்காங்களா? அப்படி அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகணும் சொல்லி பார்த்தோன்னா ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்காங்களா இல்லையா. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏலியன்ஸ்னால் யார், ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, ஏலியன்ஸ் யாராவது பார்த்துருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த உலகத்தில் இருக்க மக்களில் 53% மக்கள் வந்து ஏலியன் இருக்காங்கன்னு சொல்லி நம்புகிறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலியன்ஸ் இருக்காங்களான்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன், ப்ரூஃப் எதாவது வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேலக்சிலேயே நம்ம பூமி மட்டும்தான் மனித உயிர்கள் வாழறதுக்கு ஏற்றதாக இருக்குது. நம்ம கேலக்சி மாதிரி நிறைய கேலக்சி இருக்குது. அந்த கேலக்சிலையும் பூமியெலாம் இருக்கும். அந்த பூமியிலையும் உயிர்கள் வாழும். அந்த ஏலியன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரி கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன் நம்மளை விட அழகாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ ஏலியன்ஸ் உண்மையிலே இருக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோவை பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மோனாலிசா பெயிண்டிங். பொதுவாகவே மோனாலிசா பெயிண்டிங்னாலே ஒரு மர்மம் ஏதாவது இருக்கும். அதில் அதே மாதிரி தான் இந்த பெயிண்டிங்லேயும் ஒரு மர்மம் இருக்குது. அது என்ன மர்மம்னு கேட்டிங்கன்னா, இந்த பெயிண்டிங்கில் ஓரத்தில் யூஎஃப்ஓன்னு சொல்கிற அன்னோன் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் வந்து இந்த படத்தில் வளர்ந்துருப்பாங்க. அந்த யூஎஃப்ஓ பறக்கிற மாதிரியும் அந்த யூஎஃப்ஓவை ஒரு மனிதன் பார்க்குற மாதிரியுமே வளர்ந்துருப்பாங்க. ஏரோஃப்ளைங் கண்டுபிடிக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஓவியத்தை வரைந்தாங்க. அப்புறம் எப்படி இந்த யூஎஃப்ஓ வளர்ந்துருப்பாங்க கேட்டிங்கன்னா, அது ஒரு மர்மமாக இருக்குது. யாருக்குமே இது வரைக்கும் தெரில. பல சயின்டிஸ்டால கூட இந்த மர்மத்தை பற்றி கண்டுபிடிக்க முடியல. நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பிரமிடு. பிரமிட்னாலே எல்லாத்துக்கும் ஒரு மர்மமான விஷயம் தோணும். எப்படி இந்த பிரமிடை கட்டியிருப்பாங்க? இந்த பிரமிட் கட்டப்பட்ட ஒவ்வொரு கற்களுமே ஒரு யானைக்கு சமமாக இருக்குமா? அந்த கல்களை தூக்கி எப்படி அவ்வளோ மேலே வச்சாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அது இது வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. யூஎஃப்ஓ வந்து லேண்ட் ஆகிறதுக்கான லேண்ட்மார்க் சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகிலே ரொம்ப பழமையான பிரமிடு காசா பிரமிடு வந்து யூஎஃப்ஓ ஹெலிகாப்டர் அந்த மாதிரியெல்லாம் ஓவியங்களை செதுக்கியிருப்பாங்க பிரமிடில். யூஎஃப்ஓ ஹெலிகாப்டர் ஏரோஃப்ளைன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஓவியத்தை 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே வளர்த்துட்டாங்க. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் ஏரோஃப்ளைன்னா இப்போ சமீபத்தெல்லாம் கண்டுபிடிச்சது. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்கன்னு? அவங்க எப்படி முன்னாடி கெஸ் பண்ணி வரைஞ்சி வச்சுருக்காங்க? இதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாகவே இருக்குது. நம்ம அடுத்த பார்க்க போகிறது நாஸ்கா லைன்ஸ். நாஸ்கா லைன்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா, நாஸ்கா லைன்ஸ்னால் ஒரு விலங்கோட படத்தை 10 கிலோமீட்டர் வரைக்கும் பெருசாக வரைஞ்சிருப்பாங்க. அதை நம்ம பூமியிலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியாது, வெறும் கோடு மாதிரி தான் தெரியும். அந்த லைன்ஸை நம்ம ஏரோஃப்ளைனில் போய் பார்த்தா தான் அந்த ஓவியம் நமக்கு முழுசாக தெரியும். இதே மாதிரி ஒன்று தானே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை. இதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இந்த ஓவியங்கள் மட்டுமே 1300 கிலோமீட்டர் வரைக்கும் வரைஞ்சிருக்காங்க. இதை இப்போ வரைஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை. இதை வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வேலை வெட்டி இல்லாமல் 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இப்படி வரைஞ்சிருப்பாங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஏலியன்ஸ் வந்து நமக்காக விட்டு போன ஒரு க்ளூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஓவியங்கள் எல்லாமே விலங்கு உருவத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த உருவமே இல்லை. யானை, சிங்கம், புலி, கரடி, மான் சொல்லி வெறும் விலங்கு உருவங்களில் தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வேலை வெட்டி இல்லாமல் 1300 கிலோமீட்டர் வரைக்கும் விலங்கு ஓவியத்தை வரைவீங்களா? இப்படி இது இப்போ வரைக்குமே மர்மமாக தான் இருக்குது, யாராலையும் விளக்க முடியல இது எதுக்காக வரையப்பட்டதுன்னு. நம்ம 4வது பார்க்க போகிறது கிராப் சர்க்கிள். கிராப் சர்க்கிள்னு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து வெளிநாடுகளில் விவசாய நிலத்தில் வந்து ஒரு விதமான ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. ஓவியம் தானே வரைகிறாங்க, அதுக்கு என்னடா இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஓவியத்தை வந்து நம்ம நிலத்துலேருந்து பார்த்தா நம்மளால் பார்க்க முடியாதான், அதே நம்ம ஏரோஃப்ளைனில் போய் பார்த்தா தான் நம்மளால் பார்க்க முடியுமா? ஓவியத்தை ஒரே இரவில் வரைஞ்சாங்களாம். இந்த மாதிரி கிராப் சர்க்கிள்லாம் ஒரே இரவில் நடக்குதான். யார் பண்ணுறாங்கன்னு இது வரைக்கும் தெரியலை. இது வந்து இங்கிலாந்தில் தான் நடக்குது அதிகமாக. இந்த மாதிரி யார் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, யாருக்குமே தெரியல யார் பண்ணுறாங்கன்னு. மனிதனால் இது மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண முடியாது. இந்த மாதிரி மனிதனால் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறக்காங்க. ஒரு குழு போய் அந்த மாதிரி பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அவங்களால் அதே மாதிரி அக்யூரேட்டாக பண்ண முடியல. நீங்கள் அந்த கிராப் சர்க்கிள்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த அக்யூரேட் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப துல்லியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராப் சர்க்கிள் இருக்கிற மண் வந்து கல்லாக மாறிடுமா? ஒரு மண் வந்து கல்லாக மாறுறதுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆகுமா? ஆனால் ஒரே இரவில் எப்படி ஒரு மண் வந்து கல்லாக மாறுது அந்த மாதிரி கேட்டிங்கன்னா,
அதிக வெப்பம் இருந்தால் தான் அந்த மாதிரி மாறுமா. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யூஎஃப்ஓ வந்து இறங்கும்போது இந்த மண்ணெல்லாம் கல்லாக மாறிடுச்சு அப்படி சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்டும் இதை ஒத்துக்கிறாங்க. நீங்கள் இதை நம்புறீங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.